prove that the determinant 1 plus a 1 1 1 1 plus b 1 1 1 1 plus c equal to abc into 1 plus 1 by a plus 1 by b plus 1 by c. Solution. If we prove it, we LHS is equal to in the determinant. இப்ப நம்ம இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணனும். அப்ப இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ரோஸ் ரிடியூஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். அப்ப நான் என்ன பண்றேன்னா ரோ 1-ஐ சேஞ்ச் பண்ண போறேன். ரோ 1 இம்ப்ளைஸ் ரோ 1 மைனஸ் ரோ 2 போடுவோம். அப்படின்னா இந்த 1 1 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் 1 1 கேன்சல் ஆயிரும். பி மைனஸ் பி வரும். 1 மைனஸ் 1 0 ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி பண்றோம். அதே மாதிரி ரோ 2-ஐயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் ரோ 3 போட்டுக்கலாம். இப்போ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் போட்டுக்கிட்டோம். தேர்ட் ரோ நம்ம சேஞ்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரோவில் சேஞ்ச் பண்ணுறோம். ஒன் பிளஸ் ஏலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் ஏ மட்டும் வரும். இங்கே மைனஸ் பி மட்டும் வரும். இங்கே ஜீரோ வரும். ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. அதுமாதிரி ரோ டூ சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. ஒன் பிளஸ் பிலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் பி மட்டும் வரும். ஒன்லேருந்து மைனஸ் பண்ணால் மைனஸ் சி மட்டும் வரும். இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ வச்சு பண்ணுவோம். ஏங்கிற டேம் வச்சுக்கிட்டோன்னா ஏங்கிற காலத்தையும் ரோவும் விட்டீங்கன்னா மீதி இருக்கிற டேம் எங்க எழுதிக்கணும். பி மைனஸ் சி ஒன் ஒன் பிளஸ் சி வரும். அடுத்தது மைனஸ். அப்புறம் இங்கே ஒரு பி இருக்குது. அந்த பி வந்து மைனஸ் பி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு மைனஸ் போடணும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. அடுத்தது அந்த செகண்ட் காலத்தையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிற நாலு டேம் எழுதிக்கிறோம். ஜீரோ மைனஸ் சி ஒன் ஒன் பிளஸ் சி. அடுத்தது தேர்ட் வந்து ஜீரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஜீரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஜீரோ தான், இல்லை ஜீரோ மட்டும் போட்டுக்கணும். ஈக்குவல் டு ஏ அப்படி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபல் டைனால் பி இன்ட்டு ஒன் பிளஸ் சி. அடுத்தது மைனஸ் இன்ட்டு சினா ப்ளஸ் சி வரும். அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் பி ப்ளஸ் பி. இங்கே ஃபஸ்ட் டைம் ஜீரோ வந்துடும் மல்டிப்ளை பண்ணும்போது. அடுத்து இந்த மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் சி இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் சி ப்ளஸ் சி வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ அப்படி இருக்கட்டும். பி இன்ட்டு ஒன் பி, பி இன்ட்டு சி பிசி. இங்கே ஒரு சி இருக்குது. இங்கே பி இன்ட்டு சி பிசி. ஜீரோ விட்டுடலாம். இப்போ இந்த ஏ வச்சு உள்ள மட்டும் அப்படின்னா ஏ இன்ட்டு பி ஏபி, ஏ இன்ட்டு பிசி ஏபிசி, ஏ இன்ட்டு சி ஏசி ப்ளஸ் பிசி அப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிடலான்னா எல்லா டேம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஏபிசி ஃபஸ்ட்டு, அப்புறம் வரிசைப்படி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எதை காமனாக எடுக்கலான்னா ஏபிசியே காமனாக எடுத்துருவோம். அப்போ ஏபிசியை காமன் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேம் வந்து ஏபிசியில் ஏபிசி காமன் எடுத்தால் ஒன்று இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு டேம்லையும் ஏபிசி காமன் அடங்க எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டேம் ஒன் பை ஏ வரும், அடுத்து ஒன் பை பி வரும், அடுத்து ஒன் பை சி வரும். இதுதான் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூஃப்.